காற்று மூலியமாக பரவுறது. சரிங்களா? யாராக்குதான் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்க இருமும்போதும் தும்பும்போதும் அந்த கிருமி வந்து காற்றுல கலந்துரும். நம்ம எல்லாரும் மூச்சு விட்றோம், மூச்சு இழுக்கிறோம், அதனால் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த கிருமி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் உடம்புலையும் அந்த கிருமி இருக்கும். இருந்தாலும் நமக்கு உடம்புல எப்போ எதிர்ப்பு சக்தி இல்லையோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த காச நோய், இந்த டிபின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து வரலாம். சரிங்களா? அதனால் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, யாருக்கு வேணாலும் வரலாம். அது இருக்குதா, அந்த கிருமி இருக்குதா இல்லையான்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருமல் இருக்கும், சாயந்தரமானால் காய்ச்சல் வரும், பசி இருக்காது, சாப்பிட முடியாது, உடம்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா அது வந்து இந்த டிபி நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு இந்த எக்ஸ்ரே மூலயமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு நெஞ்சில் வந்து ஓரளவு